விஷ்ணு விஷ்ணுவோட நடிப்பில் டேரக்டர் மனு ஆனந்த் எஃப்ஐஆர்ன்ற மூவி வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணதும் விஷ்ணு விஷால் தான். இதோட ரீசனும் பார்த்தீங்கன்னா 26 January 2020 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 4.3 மில்லியன் வியூஸ் மேலே வாங்கியிருக்கு. இப்போது எஃப்ஐஆர் மூவிலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி இப்போ டேரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மான எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க தான் போகிறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண விஷ்ணு விஷால் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் கொடுக்கல. பட் ஆனால் லெட்ஸ் ஓடிடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்க இருக்கிறாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தில் ஹீரோவாக விஷ்ணு விஷால் பண்ணுறாரு, கௌதம் மேனன் வந்து வில்லன் கேரக்டர் வந்து பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸாக ரைசா மற்றும் ரீபா மோனிகா மற்றும் மஞ்சுமா மோகனும் வந்து இந்த படத்தில் இணைஞ்சு பண்ணுறாங்க. இந்த மூவி எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்களாம். பட் ஆனால் எந்த டேட்டில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோன்றது எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. விஷ்ணு விஷால் இதை பற்றின எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல. பட் ஆனால் நமக்கு அஃபிஷியல் அப்டேட் ப்ரொடியூசர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ப முடியும். நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மூவி வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது, எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது உண்மைதானா. ஏன்னா இது வரைக்கும் லெட்ஸ் ஓடிடி கொடுத்தது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இதுவும் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக எந்த டேட்ன்றதை கண்டிப்பாக விஷ்ணு விஷால் சொல்லுவார்ன்றதை நம்புகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிறைய அப்டேட்ஸ் வந்து இது போன்ற அப்டேட்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம்.